கவின் டீலர்ஸ் இருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்துட்டு ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கானாத்தூரில் வந்துட்டு ஈசிஆர்லேருந்து ரைட் சைடு ஒரு 100 மீட்டரில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோம். இது வந்து ஒரு வில்லேஜ் தான், ஆக்சுவலாக வில்லேஜ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஆடு மாடு இது மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடு உள்ளே பாருங்கள், ஆடு வளர்க்குறாங்க. இது மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப லோ கிளாஸ் அப்படின்னா சொல்ல முடியாது, மீடியம் பீப்புள்ஸ் இருக்கிற ஒரு இது தான். இதில் போயிட்டு லெஃப்ட் திரும்பி இப்படி போனீங்கன்னா ஸ்டேட்டம் அந்த பில்டிங், அப்புறம் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 100 மீட்டர் தான். அதில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து போகிறோம். வீடு வந்து இந்த வீடு தான். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, ஒரு 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஓல்டு, நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, டெட் எண்டு உங்களுக்கு, டெட் எண்டு ப்ராப்பர்ட்டி இது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டியோட வியூ வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வியூ, கொஞ்சம் தூரம் வந்து ஜூம் பண்ண முடியல உங்களுக்கு. ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் வியூங்க, ஓகேங்களா. ஃபுல்லாக வந்து கேட் பண்ணியிருக்காங்க, நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இருக்குது உள்ள, பார்த்தீங்கன்னா தெரியும் யார் வெளியில் யார் வராங்க போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு ஒரு சிசிடிவி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பெரிய கேட்டு, உங்களுக்கு ஒரு ஒரு கார் பார்க் பண்ணலாம், அதாவது ஷிஃப்ட் கார் வந்து உள்ளே பார்க் பண்ணலாம். சைட்லேயே நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லி சிசிடிவி பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 இயர்ஸ் ஓல்டு வீடு தான் அவர். உள்ள நம்ம வந்து பார்க்கலாம். கீழே வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமும் மேலே வந்து ஒரு டபுள் பெட்ரூம் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக ஓன் யூஸ்க்காக கட்டினாரு. கீழே கொஞ்சம் தடுப்பு போட்டு ஒரு ரெண்டுக்கு விட்டார். கீழே ஒரு 10,000, மேலே ஒரு 20,000 வாடகை கொடுக்குறாங்க. 30,000 வாடகை வருது உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் பார்க்கிங், கவர்டு கார் பார்க்கிங் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் வந்து பண்ணலாம். ஷிஃப்ட் கார் நிறுத்திருக்காரு அவர், ஃபுல்லாக ஷிஃப்ட் கார் நிறுத்தி ஒரு 3 2-வீலர் நிறுத்தலாம். நீங்கள் நல்லா பில்லர் போட்டு ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரு அவர். அவரோட ஓன் யூஸ் பண்ணதால் 2 பில்லர் பாருங்கள், 2 பில்லர் அங்கே ஒரு பில்லர் பண்ணியிருக்காரு, இந்த பக்கம் ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த ஸ்ட்ராங்காக 2 பில்லர் போட்டு பேஸ்மெண்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து படிக்கிட்டு வச்சுருக்கு. கீழே வந்து உட்காரத்துக்கு வந்து ஈவினிங்கில் உட்காரத்துக்கு இடம் இருக்குது. ஒரு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு இருக்குது, அதாவது சைடில் வந்து நீங்கள் கார்டன் வைக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக டீ கூட் கதவு, சேஃப்டிக்காக கிரில் கேட் பண்ணியிருக்காரு. உள்ளே இந்த பக்கம் சிட் அவுட்டுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது உங்களுக்கு, கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க சைடில் ஃபுல்லாகவே. உள்ளே வந்து கீழே வந்து சிங்கிள் பெட்ரூம், இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். அதை வந்து பிரித்து அவர் ரெண்ட்டுக்கு விடுறதுக்காக ஒரு சவர் நடுவில் போட்டு பண்ணிட்டாரு. இது வந்து ஒரு ஹால் உங்களுக்கு, ஹால் நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு கிச்சன், மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் மாடுலர் கிச்சன் ஃபுல்லாக. பின்னாடி கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு கதவு இருக்குது உங்களுக்கு. ஏதாவது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது உங்களுக்கு. மாடுலர் கிச்சன் உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட ஓன் யூஸுக்காக பண்ணிவிட்டு அவர் வெளியில் இருக்கிறதால உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக கேப் பாருங்கள். பின்னாடி வில்லேஜோட ஒரு இது அட்மாஸ்பியர் தான் இருக்கும் உங்களுக்கு. சேஃப் தான், வில்லேஜ் உள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். கேஸுக்கு சேஃப்டிக்காக வெளியில் கொடுத்துருக்காரு அவர். கேஸ் வந்து வில்ல வைக்காமல் வெளியில் கனெக்ட் பண்ணி பண்ணியிருக்காரு. வாஷிங் மிஷின் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். ஃப்ரீயாக அங்கே சர்வீஸ் ஏரியாவுக்கு உங்களுக்கு வந்து இடம் இருக்குது. ஃபுல்லாகவே சர்வீஸ் ஏரியாவுக்கு நல்ல ஒரு இடம் இருக்குது உங்களுக்கு. சேஃப்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது, நல்ல சேஃப். ஏன்னா பக்கத்தில் வில்லேஜஸ் இருக்கிறதால வில்லேஜ் பீப்புள்ஸ் இருக்காங்க, பக்கத்து பக்கத்தில் பேசிப்பாங்க, சிட்டி மாதிரி இருக்காது உங்களுக்கு, அதனால் சேஃப் இருக்கும். பின்னாடியும் வந்து உங்களுக்கு வந்து அவர் கிரில் கேட் கொடுத்துருக்காரு. பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரில் கேட் இருக்குது உங்களுக்கு, சரியா. இதுக்கு மேலேயும் வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காரு, சேஃப்டி வந்து இருக்குது உங்களுக்கு. இதுக்கப்புறம் பக்கத்தில் பெட்ரூம் இருக்குது, ஒரு பெட்ரூம் உங்களுக்கு. இது வந்து ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காரு. அட்டாச்சு பாத்ரூம் இதில், ஒரு பெரிய பெட்டு போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக இடமும் இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கபோர்ட்ஸ் இருக்குது. இந்த கபோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீரோக்கு பதில் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பீரோ வைக்கணும்னு அவசியமே இல்லை. கபோர்ட்ஸ் வந்து டிசைன் நல்லாயிருக்கும். மேலே இன்னும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காரு. உள்ளே வந்து உங்களுக்கு வந்துட்டு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. வெளியில் வாஷ் மிஷினும் வச்சுருக்காங்க, உள்ளே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. இதுதான், இது வந்து நீங்கள் வேணும் இல்லை சிங்கிளாக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த இந்த சவுரை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சிங்கிளாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிசிடிவி ஃபுல்லாக, சிசிடிவி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சிசிடிவி வச்சுருக்கோம். யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு கிளியராக. வீட்டை சுற்றி சிசிடிவி இருக்குது உங்களுக்கு. வீடியோ டோர் ஃபோன் இருக்குது, வீடியோ டோர் ஃபோன் இருக்குது உங்களுக்கு. மேலே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஹால் பார்த்துக்கோங்க, உள்ளே டைனிங் ஹால் போட்டிருக்காங்க அவங்க. அந்த சவுரை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே பெரிய ஹாலாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஒரு வீடாக யூஸ் பண்ணவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே இருக்கிற வீடு வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து சைடில் வழி வச்சுருக்காரு. இந்த சைடில் வந்து உள்ள படிக்கட், அந்த டியூப்ளெக்ஸ் வந்து கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு இந்த பக்கம் படிக்கட், அதாவது இந்த ஹால் எடுத்தீங்கன்னா டேரக்டாக இங்கே வரலாம். ஒரு பெரிய ஹாலாக வச்சுக்கலாம்.
இந்த சவரை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கீழே பார்த்த வீடு வந்து பெரிய வீடு ஆகிடும். கீழே பெரிய ஹாலு, கீழே ஒரு பெட்ரூம், கிச்சன், மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு. நல்லா பார்த்து பார்த்து அவரோட ஓன் யூஸ்க்காக பண்ணது, இவர் பில்டரோ எதுவுமே கிடையாது, அவரோட ஓன் யூஸ் பண்ணது நீங்கள் வந்து விற்கிறாரு. மேலே வந்து ஒரு ஹால் பண்ணியிருக்காரு, பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெண்டு ஜன்னல் வச்சு ஹால் ஃப்ரீயாக பண்ணியிருக்காரு. எல்லாமே சிசிடிவி கவரில் இருக்குது உங்களுக்கு, சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா தெரியும். வெளில வந்து பார்த்தீங்கன்னா போத்திக்கா இருக்குது உங்களுக்கு, இதில் வயசானவங்க உட்காரதுக்கு சேரோட நல்லா போட்டு ஒரு வியூ நல்லா இருக்கும் உங்களுக்கு, ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாகவே. பக்கத்தில் வாக்கப்பட்ட சென்ஸில் உங்களுக்கு வந்து ஈஸியார் மெயின் ரோடு போயிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பில்டிங் ஈஸியார் மெயின் ரோடு, கானாத்தூர் ஈஸியார் மெயின் ரோடு உங்களுக்கு அந்த பில்டிங். அது மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் கிச்சன் இருக்குது உங்களுக்கு, இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் இருக்குது உங்களுக்கு, சின்ன கபோர்டு அவர் அவர் யூஸ் பண்ணுறதால அப்படி வச்சுருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அவங்க, இது வந்து வெஸ்டர்ன் டைப் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் ஃபிட் சிக்ஸ் டு செவன் ஃபீட்டுக்கு போட்டிருக்காங்க. வாஷ் பேசின் ஒன்று இருக்குது உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுவும் அது கீழே பார்த்தா அந்த ஸ்டேஜ் அதே அளவு தான் இருக்குது. இதில் வந்து ஒரு மூணு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. எல்லாக்கும் மஸ்கிட்டோ நெட் வந்து போட்டிருக்காங்க, மஸ்கிட்டோ நெட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டதுக்கப்புறம் ஸ்பேஸ் நல்லாவே கிடைக்கும். டிவி கபோர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு, கபோர்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. டூ இயர்ஸ் ஓல்டு இது, பீரோ என்ன செட்டப் இருக்கோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க. இது ஒரு பெட்ரூம், இதில் வந்து இது ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. இதுவும் அதே டைப்பில் தான் பண்ணியிருக்காங்க, பாத்ரூமு சேஞ்சஸ் எதுவும் இல்லை. டைல்ஸ் வந்து ரஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க பாத்ரூமில். அதுக்கப்புறம் இது ஒரு கிச்சன் உங்களுக்கு, இது மாடலர் பண்ணல, நார்மலாக தான் இருக்குது. வேறனா வரவங்க வந்து மாடலர் கிச்சன் பண்ணிக்கலாம். டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டு, பில்டிங்கும் அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்காரு. லோன் வந்து பாசிபிள், லோன் போகலாம். ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாரு அப்படின்னா 1.50 crore கோட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு போத்திக்கை மாதிரி இப்போ கொடுத்துருக்காரு. பக்கத்து வீட்டில் பேசுகிறது நின்று பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும் இந்த ஏரியாவில். அதாவது வில்லேஜ் அட்மாஸ்பியர் தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி அது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. வெறும் எம்டி லேண்டு தான். பக்கத்தில் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க பாருங்கள். தேவைப்படுற எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரயில் வச்சு சென்னை. மேலே ரெண்டு பெட்ரூம் நம்ம பார்த்தாச்சு, ஒரு கிச்சன், ஒரு ஹாலு, அந்த பக்கம் ஒரு போத்திட்டோம், கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம். ரெண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரெண்டில் வரும். நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி, 2 இயர்ஸ் ஓல்டு. மொட்டமாடி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். 1.50 crore கேட்குறாரு அவர். மொட்டமாடியிலேருந்து வியூ எப்படி பார்ப்போம். இது வந்து ஒரு நார்மல் கேட் போட்டிருக்காரு, சாரி பூட்டியிருக்காரு. இதில் பார்க்கும்போதில் வெதர் டைல்ஸ் வந்து போட்டிருக்காரு, நீட்டாக தான் இருக்குது. ஓகே, வியூஸ் இன்னும் திறந்துருந்தா அங்கே வந்து பார்த்துடலாம். பூட்டியிருக்கு. தேவைப்படுறேன் எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் கீழ் வச்சு சென்னை. தேங்க்யூ.